சேலம் கோபி மருத்துவமனையிலிருந்து சீனியர் கன்சல்டன்ட் யூரலஜிஸ்ட் டாக்டர் புகழேந்தி பேசுகிறேன். போன வீடியோவில் யூரலஜினா என்ன, கிட்னி, யூரிட்டர், யூரினரி பிளேடர், அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வரலாங்கிறத பற்றி நான் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்னியில் ஸ்டோன் எப்படி உருவாகுது, யார் யாருக்கெல்லாம் ஸ்டோன் வரலாம், ஸ்டோன் வராமல் தடுக்கும் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டோன் எப்படி உருவாகுது, மூன்று முக்கிய காரணங்கள். ஒன்று, யூரின் அளவு மிகவும் குறைந்து கெட்டியாக வர்றது, தட் இஸ் லோ யூரின் அவுட்புட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் யூரின். இரண்டாவது காரணம், சிறுநீரில் அளவுக்கு அதிகமாக கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பாஸ்பேட், யூரிக் ஆசிட் போன்றவை வெளியேறுதல். மூன்றாவது காரணம், இந்த ஸ்டோன் இன்ஹிபிட்டார்ஸ்னு சொல்லக்கூடிய சிட்ரேட் மற்றும் டாம் ஹார்ஸ்ஃபால் புரோட்டீன் அளவு மிகவும் குறைவாக இருப்பது. இந்த மூன்று காரணங்களால் தான் சிறுநீரகத்தில் கல் உருவாகுது. சரி, யார் யாருக்கெல்லாம் ஸ்டோன் வரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, ஹாட் ட்ரை டெசர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச், உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ஏப்ரல் மேல வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நம்ம ஊர்லேயும் ஸ்டோன் வரலாம். மூன்றாவது, ஆக்குபேஷனல் ரிலேட்டடாக, ஸ்டீல் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, கிளாஸ் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, நேவி பர்சனல்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் ஸ்டோன் உருவாகுதுன்னா, ஹை டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ணும்போது டீஹைட்ரேஷன் வரும். டீஹைட்ரேஷன் வரும்போது யூரின் வந்து ரொம்ப அளவு கம்மியாக வரும், கான்சன்ட்ரேட்டட் யூரின், அதனால் ஸ்டோன் உருவாகும். அடுத்தது, யூரிக் ஆசிட் ஸ்டோன், இது யார் யாருக்கெல்லாம் வரலாம், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், பிளட்லெஸ்ல டிசார்டர்ஸ், தாலசீமியா, பாலிசைத்தீமியா, மற்றும் ஹை புரோட்டீன் டயட் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அனிமல் புரோட்டீன், எக்கு அண்ட் பல்சஸ், பருப்பு வகைகள், இது நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு யூரிக் ஆசிட் ஸ்டோன் வரும். அடுத்தது, இன்ஃபெக்ஷன் ஸ்டோன், அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது, அதுவும் பர்டிகுலராக இந்த பெட்ரிடனாக இருப்பாங்க இல்லையா, முதுகுத்தண்ணில் அடிபட்டு யூரின் சரியாக வெளியேறாமல் நியூரோஜெனிக் பிளாடர்னு சொல்லுவோம், அவங்களுக்கு அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரும், அதனால் வர ஸ்டோன் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஸ்டோன், ஸ்ட்ரூவைட்னு சொல்லுவோம். அடுத்தது, ஆக்சலேட் ரிச் ஃபுட்டு, லைக் சாக்லேட், ஸ்பினாச்சுன்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள் அண்டு பெப்பர், இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு ஆக்சலேட் ரிலேட்டட் ஸ்டோன் வரலாம். அடுத்தது, டயாபிட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டி, இவங்களுக்கு புரோட்டீன் அளவு நிறைய இருக்கிறதுனால யூரிக் ஆசிட் ஸ்டோன் வரலாம். அடுத்தது, சில கேன்சர், பாராதைராய்டு கிளாண்டில் கேன்சர், தைராய்டு கிளாண்டில் அல்ல சார்காய்டோசிஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிளட்டில் கால்சியம் லெவல் ஜாஸ்தி இருக்கிறதுனால கால்சியம் ரிலேட்டட் ஸ்டோன் சிறுநீரகத்தில் வரலாம். அடுத்தது, சில ட்ரக்ஸு சாப்பிட்றதுனால ஸ்டோன் உருவாகும், என்னென்ன ட்ரக்ஸு, எக்ஸாம்பிள் எய்ட்ஸில் இண்டினாவிர் அப்படின்னு ட்ரக்ஸ் சாப்பிட்டா வரும், சில மற்ற ட்ரக்ஸ்லாம் எஃபிட்ரின், சூடோ எஃபிட்ரின் அண்ட் ஆன்டாசிட், ஆன்டாசிட்டில் சிலிக்கேட் அப்படிங்கிற பொருள் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது ரிலேட்டடாக ஸ்டோன் உருவாகலாம். இந்த ப்ரெக்னென்சி, ப்ரெக்னென்சியில் ஸ்டோன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த இன்க்ரீஸ் ரீனல் பிளட் ஃப்ளோ, அதனால் ஜிஎஃப்ஆர் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் கால்சியம் நிறையா போகிறதுனால கால்சியம் ரிலேட்டட் ஸ்டோன் வரலாம். அடுத்தது, சில சிறுநீரக குறைபாடுகள், உதாரணத்துக்கு இந்த கன்ஜெனிட்டல் பெல்வியூரிட்ரிக் ஜங்ஷன் அப்ஸ்ட்ரக்ஷன், ஹார்ஷோ கிட்னி மற்றும் சிகேடின்னு சொல்லக்கூடிய ரீனல் ஃபெயிலியர், இதில் எல்லாமே ஸ்டோன் உருவாகும். அடுத்தது, குரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்னு சொல்லுவோம், கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிக் கொலைட்டிஸ் அண்ட் இந்த பெரியாட்டிக் சர்ஜரி இருக்குது இல்லையா, ஒபிசிட்டிக்காக பண்ணுவோம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சலேட் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டோன் வரும். அடுத்தது, ஸோ யார் யாருக்கெல்லாம் ஸ்டோன் வருங்கிறத பற்றி பார்த்தோம். இனி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்ங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்துட்டு காரணம் சொன்னேன், யூரின் அளவு கம்மியாக வர்றது. ஸோ என்ன நம்மளோட டார்கெட்டு, மினிமம் 2 லிட்டர்ஸ் ஆஃப் யூரின் வெளியேறணும் பர் டே. எவ்வளோ தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. உதாரணத்துக்கு வின்டர் சீசனில் 2-3 லிட்டர் தண்ணி குடித்தாலே 2 லிட்டர் யூரின் வந்துடும். அதுவே வெயில் காலத்தில் அளவுக்கு நிறையா லிக்யூட்ஸ் எடுத்தால் தான் 2 லிட்டர் யூரின் வரும். ஸோ நம்மளோட டார்கெட் என்ன, 2 லிட்டர் யூரின் பர் டே வரணும். அடுத்தது, என்ன தண்ணி சார் குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் காமனாக டவுட்டு. ஒன்று, ஆர்ஓ வாட்டர் குடிக்கலாமா சார், அல்லது டேப் வாட்டர் குடிக்கலாமா, அப்படிலாம் ரெண்டு தண்ணியுமே ஒன்று தான், ஈக்குவலி, எந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜுமே கிடையாது, எல்லா தண்ணியுமே குடிச்சிக்கலாம். அடுத்தது, ஜூஸஸ்,
ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லா ஃப்ரூட் ஜூஸுமே சேஃப். கிரேப் ஜூஸ் எடுக்கும்போது ஸ்டோன் உருவாகிறதா சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து டிஸ்ப்ரூவ்டு. ஸோ ஆல் ஜூஸஸ் ஆர் சேம் எஃபெக்ட். அடுத்தது இந்த கார்பனேட்டட் பெவரேஜஸ் அண்டு சோடா, இதில் இந்த பாஸ்போரிக் ஆசிட் கலந்திருக்கிற சோடாவை எடுத்துக்கும் போது ஸ்டோன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுவே சிட்ரிக் ஆசிட் கலந்திருக்கிற சோடா குடிக்கும்போது ஸ்டோன் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது இந்த புரோட்டீன் டயட். புரோட்டீன் டயட் எதில் ஜாஸ்தி இருக்குது? மெயினாக நான் வெஜிடேரியன், அனிமல் புரோட்டீன், அப்புறம் எக் அண்ட் பல்சஸ் அண்ட் நட்ஸ், இதில் எல்லாமே புரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ புரோட்டீன் டயட் குறைச்சிக்கணும். அடுத்தது ஆக்சலேட் ரிச் ஃபுட் எது இதெல்லாம் இருக்குது? பீட்ரூட், சாக்லேட், பெப்பர் அண்ட் ஸ்பினாச்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள், இது வந்துட்டு அளவு குறைந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த டயபெட்டிஸ் ஒபிசிட்டி. டயபெட்டிஸ் இருந்தால் என்ன செய்யணும்? சுகர் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஒபிசிட்டிக்கு என்ன செய்யணும்? நம்ம வெயிட் ரிடக்ஷன், எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்தது இந்த லோ கார்போஹைட்ரேட் அண்ட் ஹை புரோட்டீன் டயட் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து முழுவதுமாக அவாய்ட் பண்ணணும். இதில் வந்து யூரிக் ஆசிட் ரிலேட்டடாக ஸ்டோன் உருவாகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஹை சால்ட் டயட் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ஹை கால்சியம் ரிச் ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, இப்போது 5 வழிமுறைகள் என்ன, அதாவது ஸ்டோன் உருவாகாமல் இருக்கிறதுக்கு 5 வழிமுறைகள் என்னங்கிறத பற்றி ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். 1, யூரின் அளவு 2 லிட்டர் பர் டே வரணும். 2, லோ புரோட்டீன் டயட். 3, லோ ஆக்சலேட் டயட். 4, சுகர் அண்ட் ஒபிசிட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்தது லோ சால்ட் அண்ட் லோ கால்சியம் டயட்டு எடுத்துக்கணும். ஓகே, இதுவரையில் ஸ்டோன் எப்படி உருவாகுது, ஸ்டோன் யார் யாருக்கெல்லாம் வரலாம், ஸ்டோன் வராமல் இருக்கிறது என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகே, அடுத்த வீடியோவில் ஸ்டோன் வந்துடுச்சு, வந்தால் என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் அவைலபிள் அதை பற்றி பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.